வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுதே. என் இடஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுதே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுதே. என் இடஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுதே. நம்மை அதிசயம் காண செய்வார். நாம் அற்புதம் கண்டிடுவோம். நம்மை அதிசயம் ஆமே என்று வாக்குரைத்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்குரைத்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. என் நிறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் ஆமே வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுதே. என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. நம்மை அதிசயம் காண செய்வார். நாம் அற்புதம் கண்டிடுவோம். நம்மை அதிசயம் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று எஸ் க்ளோரி ஆமென். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே நாங்கள் வழியாய் வந்தாலும் என் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே நான் வழியாய் வந்தாலும் என் வல்லவரின் கரமே நடத்திடுமே. நம்மை அதிசயம் காண செய்வார். நாம் அற்புதம் கண்டிடுவோம். என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம் கண்டிடுவே. என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் புதிய வாசல் திறக்கப்படும். புதிய வழிகள் திறக்கப்படும். பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போனதே. என் இடஞ்சல் எல்லாம் இன்றே மறைகின்றதே.
தடைகளெல்லாம் தகர்ந்தே போனதே, என் இடைஞ்சலெல்லாம் இன்று மறைந்திடுதே. என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். நம்மை அதிசயம் நாம் அற்புதம் கண்டிடுவோம் என்று வாக்களித்தா தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்குரைத்தார். ஜனங்கள் எப்படி எக்கி போனாங்களோ, செங்கடல் திறக்கும் போது இஸ்ரவேலுடைய இருதயம் எப்படி பூரித்ததோ, அதிசயங்களை பார்த்த போது இருதயம் அதிசய பார்த்து பூரிக்கும். இந்த வருஷம் எனக்கா, என் ஊழியத்தில, என் வாழ்க்கையிலயா இப்படிப்பட்ட அதிசயங்களை நேசம் அறுபது உண்மையான இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏற்கனவே உனக்காக தரிசிசின் கப்பல்கள் ஏற்கனவே பிளான் எல்லாம் பண்ணி வச்சிட்டாரு. எல்லாம் ஆன் தி வே, தி பிளெஸிங்ஸ், ஆல் பிளெஸிங்ஸ் ஆன் தி வே வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே விசுவாசி பாடுவீங்கன்னா எல்லாம் சுதந்திரிப்போம், சுதந்திரிப்போம். பிள்ளை என்றால் சுதந்திரமாமே, பிள்ளைனா சுதந்திரமாமே, பிள்ளைனா சுதந்திரமாமே சொல்லுங்க. பிள்ளைனா சுதந்திரமாமே, பிள்ளைனா சுதந்திரமாமே. எஸ் டாடி, உங்க வல்லமை, உங்க மகிமை, உங்க கிருபை, உங்க பலன், உங்க பிளஸிங். சாதிகளை உனக்கு சொந்தமாக தருவேன், என்ன கேளு, தேசங்களை உனக்கு சொந்தமாக தருவேன். சங்கீதம் ரெண்டு உண்மையானால் ஒரா காத்தா ராப்பா காலா பாரா. கேளு கேளு, மனுஷங்கிட்ட கேட்காத, என்கிட்ட கேளு. என்ன கேளும், சாதிகளை உனக்கு சொந்தமாக, ஜனங்களை உனக்கு கூட்டம் கூட்டமாக தருவேன். என்ன கேளும், ராக்கா தாலா பாரா, சா காலா பா காத்தா ராமா நா காதாலா பாரா. சங்கீதம் ரெண்டு உண்மையானால் உண்மையானால் என்ன கேளும், சாதிகளை சொந்தமாய் தரு. ஒரு ஜப அநாயகன், ஒரு ஜப வல்லமை, ஒரு ஜப வல்லமை, பல மணி நேரம் அமர்ந்து ஜபிக்கிற ஜப வல்லமை, ஜப வல்லமை போடுங்க. எல்லாருமே போடுங்க. தூங்கி தூங்கி விழுகிற அனுபவங்கள் மாறட்டும். ஜப வல்லமை எழுப்புதலுக்கு ஆதாரமே பிரேயர் அநாயகன். பல மணி நேரம் உட்காந்து ஜபிக்கிற அனுபவம், தியானம் பண்ற அனுபவம், ஜப ஆவி. இப்ப போடுங்க, சால்வை விழுகட்டும், ஜப சால்வை விழுகட்டும். அவங்களுக்கே தெரியாது, பல மணி நேரம் ஜெபிக்கிற நபரா மாறிடுவாங்க. பல மணி நேரம் ஜெபிக்கிற காரியங்கள் வாய்க்க ஆரம்பிச்சிடும். காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கிறது. வாசல் திறக்கிற எல்லா அந்த ஊழியத்திற்கு வர வேண்டிய செல்வங்களுக்கு தடைகளை உண்டாக்கிறால வருவதாக. அல்லேலூயா. கிழக்க நோக்கி கொடு என்றும் வடக்க நோக்கி வைத்திராத என்றும் கட்டளை கொடுக்கிறார். ஒராக்கா தாலா வருவதாக. அதிசயங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் வருகிறார்கள். ஜெபிக்கிறவங்கள மாத்திருங்க, ஜெபிக்கிறவங்கள மாத்திருங்க. அவங்களுக்கே தெரியக்கூடாது. ஜெப ஆவி வாஞ்சுங்கப்பா. உண்மை போல இரவெல்லாம் ஜெபித்தவங்க அநாச்சே, இரவெல்லாம் ஜெபித்தவங்க விழுகட்டும். சால்வை, அதான் அபிஷேகம். சால்வை விழுகுது. எலியாவின் மேலிருந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. என் மேல இருக்கிற அபிஷேகம் விழுகட்டும். ஜனத்தின் மேல
விழுவதாக இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் தேவன் நீதியை பொறுமையில் அவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் செய்வேன் ஜப வல்லம இரவெல்லாம் சாதாரணம் கிடையாது எழுப்புதல பயன்படுத்தின சாதாரண நாள் கிடையாது தாழ்மையா பந்தி விசாரிக்கிறதுக்கு தாழ்மையும் தெரியும் டாப் டு பாட்டம் பைபிள பிரசங்கம் பண்ண வந்த ஸ்தேவானின் சால்வை விழுகட்டும் விழுகட்டும் ஸ்தேவானின் அனாச்சை விழுகட்டும் ஸ்தேவானுடைய அனாட்சி விழுகட்டும் எழுப்புதல் பேதர் மேலும் அனாட்சே சீஷர் மேலும் அனாட்சே 12வது அதிகாரம் நெருக்கத்தோடு தான் நெருக்கத்தோடு தான் அந்த 12வது அதிகாரம் ஆரம்பிச்சிச்சு அப்போ சொல்ல 12 நெருக்கத்தோடு ஆரம்பிச்சிச்சு கடைசியில பெருக்கமாய் முடிஞ்சது கர்த்தர் ஏறுவதை அடித்தார் புழு புழுந்து செத்தார் வசனம் வளர்ந்து பெருகினது வளர வளரட்டும் 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 2 நாளாக நெருக்கத்தோடு தான் ஆரம்பிச்சிச்சு இடைமறிங்க சீசர் இடைமறித்து ஜெபம் பண்ணினார்கள் 2 நாளாம் 20ல் ஆராதித்தார்கள் இடைமறித்து கர்த்தர் முடியும் போது பராக்காவின் அனுபவம் சபைக்கு இந்த வருஷம் டிசம்பர் முடியும் போது பராக்காவின் அனுபவம் இந்த 2 நாளாக 20 நெருக்கத்தோடு தான் ஆரம்பிச்சது உண்மைதான் இடைமறித்து துதிச்சு பாரு 12வது அதிகாரம் நெருக்கத்தோடு ஆரம்பிச்சது உண்மைதான் இடைமறித்து சீசர்கள் ஜெபம் பண்ணினார்கள் கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவை வெளியேற்றினார் ஹல்லேலூயா கடைசி வசனம் சொல்லுது ஏரோதை கர்த்தருடைய தூதனை அடித்தான் கர்த்தர் அவன் செத்தான் புழு புழுது செத்தான் ஆண்டவர் வசனம் சொல்லுவோம் வசனம் வளர்ந்து பெருகினது பெருகும் 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 நெருக்கத்தோடு தான் ஆரம்பிச்சது கலங்காதீங்க ஊக்கமான ஜெபம் பரிசுத்த ஆவியானவரே இந்த மாச வாக்கு தத்தம் உன் சந்ததி மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என் மகனாகிய காலை இப்போ வேற ஆவி உடையவனாக இருக்கிறான் அந்த வேற ஆவின் அண்ணாச்சே இப்பொழுதும் எனக்கு மலை நாட்டை தாரும் சுதந்திரிப்பேன் அன்னைக்கு இருந்த பேலன் இன்னைக்கு எனக்கு இருக்குது வயசாச்சு நினைக்காத வயசாட்டா வயசு கூட கூட பெலன் கூடும் மையமை கூடும் என் வயசு கூட 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 மையமை கூடும் பெலன் கூடும் பெலன் கூடும் அறிக்கை செய்யுங்க என் வயசு கூட கூட பெலன் கூடும் இன்றைக்கும் நான் அதே பலன் அன்றைக்கு எனக்கு 45 வயசுல இருந்த 40 வயசுல அதே பலன் இன்னைக்கு எனக்கு இருக்குது 80 வயசுல இருக்குதுன்னா அது அனாட்சே என் மகனாகிய காலைப்பு வேற ஆவி உடையவனாக இருக்கிறான் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் சொன்னதுனாலதான் காலைப்பு சொன்னதுனால தான் நியாயாதிபதிகளில் ஆண்டவர் சொல்கிறார் அந்த அப்ப மேலே இருந்த சால்வை அந்த அந்த காலைப்பின் மேலிருந்த ஆவியிருந்த அந்த சால்வை யூதா கோத்திரத்தின் மேலே விழுந்தது கர்த்தர் சொல்கிறார் யார் காணாணியர் முடியடிக்கிறதுக்கு முன்னாடி போகணும் ஆண்டவர் சொல்கிறார் காலைப்புக்குள்ள இருந்த அந்த ஆவி யூதா கோத்திரத்துக்குள்ள இருக்கு யூதா எழுந்து புறப்பட கடவன் காலைப்பின் மேலிருந்த அபிஷேகம் அப்படியே யூதா கோத்திரத்தின் மேலே விழுந்தது எழும்பி சுதந்திரித்தார்கள் அநேக முறை ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை கேட்டிருக்கிறோம் செஞ்சிருக்கிறோம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பங்கு ஒரு பகுதி தேவன் இன்னைக்கு உங்களிடத்தில் காண்பிக்க சொன்னார் என்னென்னா அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் புறப்பட்டு இந்த புல்பீட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ணுறோன்னு தெரியல எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்கிறோன்னு தெரியல கர்த்தருடைய இருதயத்தை எவன் ஒருவன் ஆராய ஆரம்பிக்கிறானோ அவன் அநேக அதிசயங்களை பார்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான் என்பது அர்த்தம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார் வனாந்தரத்தில் 3 நாள் அவங்களுக்கு தண்ணியை கொடுக்கலங்க என்னங்க இவ்வளோ கடினமான ஒரு தேவனாங்க இதுக்காக வனாந்தரத்தை கூப்பிட்டு வந்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ப்ராக்டிக்கலாக ஒரு மனுஷன் 3 நாளாக தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் உயிரோடு இருக்க முடியும் சாக மாட்டான் தெரியும் அவருக்கு இவர்களை சோதிப்பதற்காக இவ்வளோ காரியத்தை செய்கிறேனே இவங்க என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்பதற்காகவே 3 நாள் நடக்க விட்டார் இந்த 3 என்பது ரொம்ப ரொம்ப சோதனைக்குள்ளான ஒரு நேரம் ஆபிரகாம 3 நாள் நடக்க விட்டார் இப்படி போராட்டி போராடி அடிக்கும் அப்படியே இருதயம் என்ன தான் ஆபிரகாம் சிந்திக்கிறான் இருதயத்தை ஆராய்ந்து பாக்ஸ் ஸ்கேன் பண்ணுவார் பேசிடுவோம் வாயை திறந்து ஆண்டவருக்காய் நான் ஜீவனை கொடுப்பேன் குடுப்பியாப்பா சரிப்பா அவருக்கு தெரியும் எல்லாமே நான் இப்படி இருந்தால் அப்படி பண்ணுவேன் சரி ஓகே ஒரு 3 நாள் பார்ப்பார் சாரா காபா ராதா ராஷிக் எப்படி இருக்கு ஸ்கேன் பண்ணுறார் ஓகே இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொன்னார் ஒரு வசனத்தை என் சபை இடத்தில் எழுப்புதலை சந்திக்க போகிறேன் சபை இடத்துல போய் சொல்லு நான் ஒன்று புரிஞ்சுக்கங்க நல்லா எழுப்புதல் ஒரு சபையை குறித்து ஒரு மனுஷனை குறித்து தேவன் சொல்கிறாருன்னா நம்ம பாக்கியவான் நம்ம சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எழுப்புதல் நிற்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா அது நிற்காது நடக்கும்
தேவன் ஒரு மனுஷனை வச்சு திருப்பிடுவார். அல்லேலூயா. ஒருத்தம் போதும், இதோ திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தான் தேவன் தேடுறார். ஒருத்தம் போதுங்க, தேவனுக்கு ஒரு மனுஷனை வச்சு பட்டையை கிளப்பிடுவார். அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், ஏதோ நான் இருந்தால் தான் தேவனால் செய்ய முடியும். இந்த கல்லுகளினால் கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியமே கிடையாது, இமேஜினேஷனே பண்ண முடியாது. அப்பேற்பட்ட காரியத்தை தேவன் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ ஒரு வசனத்தை உங்களிடத்தில் பேச சொன்னார், அந்த வசனத்தை காமிக்கிறேன். இந்த வசனத்தை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ரெண்டே ரெண்டு வசனம், ரெண்டே ரெண்டு காரியத்தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஒன்று, தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது. ஏசாயா 29:13 எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்றதை பார்ப்பதற்கு இந்த ஒரு காரியத்தை பார்க்கணும். ஏசாயா 29:13 எந்த இந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், எந்த ஜனங்கள் தெரியுமா? தேவன் அழைத்து தெரிந்து கொண்டு முன் குறித்து அவர்களுக்கு திட்டங்களை கொடுத்து அவர்களுக்கு பெரிய ஒரு காரியத்தை வாய்ப்பை உண்டாக்கி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இணைக்கிற இந்த ஜனங்கள். ஓகே, அடுத்து, வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற, எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தரை பார்த்து ஹானர் பண்றோம், அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அன்பு வச்சிருக்கிறோன்றதுக்கு இந்த பயம், பயம்ன்ற வார்த்தையில வந்து மூணு பரிமாணம் இருக்குங்க. பயத்தில் மரியாதையும் கலந்துருக்கு, அந்த பயத்துக்குள்ள அன்பும் கலந்துருக்கு. இது மூணு கலந்தது தாங்க பயம். சும்மா இங்கே பயந்துக்கிட்டு அங்கே போய் நடிக்கிறது அது பயம் இல்லை. அது வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் பயம் அப்படின்னு, பயம் இல்லை. பயத்தில் மரியாதையும் இருக்கும், அன்பும் இருக்கும், மூணு கலந்தது தான் அந்த பயம். இந்த பயமோ, இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, இந்த பயமோ மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. கற்பனைங்க, ஜஸ்ட் வேர்டு, எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் கற்பனை. ஹலோ, இருக்கீங்களா? எழுதி கொடுக்குறாங்கள, இதுதான் இதுதான் அப்படின்னு எழுதி, அது கற்பனை. அது எழுதி இப்படி பேப்பரில் இருக்கும், ஆனால் அந்த நடைமுறையில் செட் ஆகாது. அந்த மாதிரி எனக்கு இவர்கள் பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட ஒரு கற்பனையை போல இருக்குதுப்பா. உண்மையான பயம் என் ஜனங்களிடத்தில் இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் இந்த கடைசி நாட்கள் இந்த எழுப்புதலில் தேவன் அதை விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படும் போது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் தெரியுமா? இல்லை லூயா, அநேக விஷயங்கள் வேதாகமத்தில் மறைஞ்சிருக்குதுங்க, மறைஞ்சிருக்குது. நிறைய சம்பவங்கள், எதிரிகளே பார்த்து பயப்படுற அளவுக்கு அவங்க தேவன், ஏய் அவன் பயங்கரமான ஆள்றா, போயிடக்கூடாது, பெலிஸ்தர் கலங்குறான், ஏய் தேவனுடைய பெட்டி வந்துருச்சு, நம்ம தொலைஞ்சண்டா, முடிஞ்சு போச்சு, நம்ம கதை கதறான், நண்டுங்கிறான் பயங்கரமா. ஆனால் அந்த ஜனங்களுக்கு அந்த பயம் இல்லையே. ஒப்பினி பினிகாஸ் பெட்டியை சுமக்கிறான், தேவாலயத்தில் வந்து நின்றுக்கிட்டு என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறான் தெரியுமா? தேவன் எப்படி வேதனைப்பட்டிருப்பார், ஏண்டாடே உனக்கு எவ்வளோ பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்குறேன், அங்கே எதிரி பயப்படுறான்டா இந்த பெட்டியை பார்த்து, அதை சுமக்கிற நீ, உன்னுடைய காரியமோ ரொம்ப ஒஸ்டாக இருக்குதேப்பா. பாருங்களேன், தேவன் எந்த அளவுக்கு பார்க்குறான்னா, இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த தகப்பனுடைய இருதயத்தை கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் வெறும் வார்த்தையாக பார்க்காதீங்க, அவர் சொல்கிறார் இந்த வார்த்தையை, இவர் அவர் சொல்லும்போது அவர் இருதயம் எப்படி இருந்திருக்கும். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், பிள்ளை மாதிரி வளர்க்குறண்டா ஒன்று, நான் ஈரே லோகத்துக்கு தகப்பனாக இருந்தாலும் கூட நீ என் பிள்ளை மாதிரி நினைக்கிறான், நீயோ மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி நடந்துக்கிறியே, ஏதோ மற்றவன் சொல்கிறத செய்கிறியே, நான் சொல்கிறது எங்கேயாவது கவனிக்கிறியா? இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு இந்த தூரமாக என்ற வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தை வந்து எபிரேய பதத்தில் தெரியுமா சொல்லுது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, இந்த பாவத்தை தூக்கி எறிகிறார் தெரியுமா, கடலின் ஆழத்தில் அந்த தூரம் சம்பந்தமே கிடையாது, அவ்வளோ தூரத்தில் இருக்கு. மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்குது பிரியமானவர்களே. இந்த இடத்துல இருந்து ஒரு 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 மனிதன் மூலமாக தேவன் ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னா ரொம்ப கவனமாக கேட்கணும், ரொம்ப கவனமாக கேட்கணும். எந்த வார்த்தை எதுக்காக அதிகாலையில் உன்னை எழுப்பி கொண்டு வந்து உட்கார வச்சு உனக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, டக்கு டக்குன்னு வர்ற வார்த்தையை ரிசீவ் பண்ணிவிட்டு அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு. இந்த மாடு இருக்குது தெரியுமா, மாடு, சாரி உங்களை மாடுலாம் சொல்லலை நான், அந்த மாடு என்ன பண்ணுமா, கிடைக்கிறப்ப புள்ள கப்பு 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 கப்புன்னு எல்லாத்தையும் போய் மேய்ஞ்சிக்கும்,
டக 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 மேஞ்சிட்டு ஒரு இடத்துல ஹாயா போய் உட்கார்ந்துகிட்டு ஆசை போட்டுக்கிட்டே இருக்கும். டக டக என்ன இந்த பிரச்சனத்துக்கு வரும்போது அப்படியே ரிசீவ் பண்ண எல்லா வார்த்தையும் எடுத்து எடுத்து எடுத்து, ஓ இந்த வார்த்தையை தேவன் பேசினாரே, இந்த பாடல் மூலமா இந்த வரியில தேவன் பேசினாரே, இந்த வார்த்தையை எடுத்து சொன்னாரேன் அப்படியே உட்கார்ந்து சிந்திக்க சிந்திக்க, கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது வாய்க்கும் இல்லைங்க, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எப்படிப்பட்ட வார்த்தை யாருங்க கொடுப்பாரு? என்ன நீ செய்ப்பான், நீ கிணறு தோண்டினாலும் அதுதான், நீ போய் விதவதச்சாலும் அதுதான், என்ன செய்தாலும் வாய்க்குமா. கர்த்தருடைய அந்த வார்த்தை மேல் பிரியமா இருக்கிறவன் அவன் அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குங்க. பிரியமானவர்களே, மனுஷனுக்கெல்லாம் பயந்து பயந்து உங்களுக்கு நீங்களே கேடு உண்டாக்கினது போதும். சொந்தக்காரனுக்கு பயம், எஜமானனுக்கு பயம், வேலைக்கு பயம், ஃபியூச்சருக்கு பயம், அதுக்கு பயம், இதுக்கு பயம், பயந்து 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 தேவையில்லாத காரியத்தை நமக்கு பின்னாடி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடும், வாப்பா வா 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 என் பின்னாடியே வா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நிச்சயமாக தேவனத்தில் நீங்கள் அன்பு கூறுவீர்கள். மனுஷன் சொல்லவே தேவையில்லைங்க, யாரும் சொல்ல தேவையில்லை. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னை உருவாக்கின தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் 24/7 அவர் என்னோடு கூட இருக்கிறான்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால், எனக்கு பிரியமானவர்களே திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த அளவு இருக்குது தெரியுமா, அது நீங்கள் இமேஜினேஷன் பண்ணவே இல்லை, நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ பெரிய உயர்வை ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அறிந்தோ அறியாமலோ நானே அதை நெக்லெக்ட் பண்ணி விட்டு தட்டி விட்டு வேணாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு விட்டு ஓடிடுறேன். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நீ காலை சொன்னார், ஆனால் என் ஜனங்களோ உணர்வு இல்லைப்பா. வர்றாங்க நல்ல ஜனங்க தான், பாவம் தூக்கத்தை வெறுத்து அப்படியே வர்றாங்க, வந்து உட்கார்றாங்க, அந்த கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து சிட் ஆகிட்டோம்னா கிளிக் ஆகிடும். ஒரு 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 எப்படின்னா அந்த எழுப்புதல் என்பது இவங்க 10 நாள் ஜபிக்கிறாங்க. எனக்கு தெரிந்து பெண்டிகாஸ்ட் என்பது 50 நாள், டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் என்பது 50வது நாள். அதில் என்னென்னா வந்து 40 நாள் இயேசு கிறிஸ்து கூட இருந்து திஷ்டாந்தமாக வெளிப்படுத்தி அநேக காரியத்தை சொல்கிறார், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுறாரு. நீங்கள் எருசலேமில் தங்கி இருங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா. இவங்க போய் முதல் நாளில் போய் ஆரம்பிக்கிறாங்க கூட்டத்தை, அப்படியே பேசுகிறாரு, பேசி என்னமோ செஞ்சு பேர் தெரிஞ்சிச்சு பேசுகிற இப்படி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. டெஸ்டிமனி நடக்குது, பாடல் ஆராதனை நடக்குது, ஒரு ஜபம் நடக்குது, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. 1, 2, 3, 4, 5 பத்தாவது நாள் வரும்போது பட பட படன்னு சத்தம் கேட்குதுங்க, கட கடன்னு ஏதோ அசைது, இடிமுழக்க சத்தம் கேட்குது, வானத்திலேருந்து என்னென்னமோ நடக்குது, ஜனங்க அவங்கவுங்க பேசுகிறாங்க, வாயை திறந்து உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜையும் பேசுகிறாங்க. எவனோ ஒருத்தர் யூதன், நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் சூழ்நிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு, உலகத்தில் இருந்த எல்லா யூதர்களும் எருசலேமில் தான் இருக்கிறாங்க. பயங்கரமான கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு எருசலேமில். இங்கே ஒரு 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 பெரிய ஒரு ரிவைவல் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லா ஜனங்களும் ஆணும் வாயத்திறந்து கதவுக்கு வெளியே நிற்கிறான், என்னடா சத்தம் கேட்குதுங்க. ஒருத்தன் சொல்கிறான், டே குடிச்சிட்டு கிடக்குறானுங்கடா அவனுங்க எல்லாரும். இன்னொருத்தர் சொல்கிறான், டேய் குடிச்சா எப்படா நம்ம பாஷையில் பேசுகிறான், இவங்கெல்லாம் கல்லாதவர்களாயிற்று, இவங்களுக்கு இந்த லாங்குவேஜே தெரியாதடா, நம்மளே அந்த ஊருக்கு போய் இந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்தோம், அதை படித்து 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 நம்மளுக்கே புரியலையே, இவன் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜை பேசிகிட்டு இருக்கிறானடா, இது எப்படா நடக்கும். நம்முடைய தேவன் நாமத்தை புகழ கேட்கிறோமே, அதை யோசிச்சு பார்த்துங்க இந்த வார்த்தையை, இவங்க நம்முடைய தேவனுடைய நாமத்தை புகழ நம்முடைய ஜென்ம பாஷையில் புகழ கேட்கிறோமே, என்ன நடக்குதுடா இங்கே, ஏதோ சம்திங் ஆரம்பிச்சிருச்சு. அந்த அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் அமைதியாக இருந்திருக்கு, அந்த 10வது நாள் குறித்த நாள், தேவன் முன் குறித்த நாள் உண்டான ஒரு அசை உண்டாகுதுங்க. எனக்கு தெரிந்து அது உண்டாவதற்கு முக்கியமான காரணம் நேற்று சொன்னேன், விசுவாசமும் ஜெபமும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். அதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது வந்துருச்சுன்னா சபையை ஒருத்தனும் தொட முடியாது. அல்லேலூயா, கடகட நடக்க ஆரம்பிக்கணும். பிரியமானவர்களே, இந்த பயம் ஏதோ நான் சொல்கிறதுனால பயப்படுற பயம் இல்லைங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார் எங்கள் அப்பா. நான் உங்கள் கூடயே வந்தால் நீங்கள் எதாவது பேசுவீங்களா, ஏதாவது எனக்கு விரோதமாக எதாவது பண்ணுவீங்களா? ஒரு மனுஷன் கூடயே வந்துக்கிட்டு இருந்தால் தவறு பண்ண மாட்டோம்ல, அவர் இரவும் பகலும் என்னோடு கூட இருக்கிறார், நான் எப்படி தூங்க முடியுங்க, எப்படி அவர்கிட்ட நான் அன்பு செலுத்தாமல் இருக்க முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமாக நமக்கு தேவை என்று தேவன் சொல்கிறார். பிரியமானவர்களே, அடுத்து இன்னொரு இந்த ஒரு இருதயத்தையும் அடுத்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்து பார்த்தா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்தார், அதாவது பிதாவாகிய தேவன் இடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே அவர் ஒரே பேரான குமாரன் நமக்கு தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த ஜனங்க இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த நியாயப்பிரமாணத்தில் பார்த்துட்டாரு, இவன் வணங்கா கழுத்தில் ஜனங்கப்பா,
என்னதான் சொன்னாலும் கேட்டாலும் அற்புத அதிசயங்களை கண்ணுக்கு முன்னாடி வச்சாலும் இவங்க அதை பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்ப திரும்ப என் இருதயத்தை நொறுக்குறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய ஒரே பேரன குமாரனையே பூமிக்கு அனுப்பிட்டார். இவர் மூலமாய் செய்யப்பட போகிற காரியங்களை பார்ப்பதற்கு பிரமிப்பு தேவை. அவ்வளோ பெரிய அன்பு அப்படியே பூமிக்கு அனுப்பிட்டார். இப்போ அவர் பாருங்கள், நம்மளை அவர் அவரை வச்சு தான் இப்போ நம்மளை பார்க்குறாரு. ஏன்னா ஜனங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போனதுனால இப்போ குமாரனை வைத்து தான் நம்மளை பார்க்கிறார். நம்ம இப்படி நிற்கிறோன்னா குமாரன் முன்னாடி நிற்பார். என்று நேச குமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்படி தான் நம்மளை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு வந்த அன்பு ஒருவேளை கற்பனையைப் போல எழுதி கொடுக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் ரெண்டாவது வந்த அன்பு என்ன அன்பு தெரியுமா? அது கிரியையில் நடப்பித்து காண்பிக்கிற அன்பு. செஞ்சு கொடுத்தாருங்க. எனக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் கிரகிக்கவே முடியல, இன்னும் அதை என்னால் மறக்கவே முடியல. இப்படிப்பட்ட அன்பு என் மேல செலுத்துவதற்கு இந்த உலகத்துல என் தேவன் எப்படி முடியும் அவரால்? இப்போ நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், நேசிச்சேன் அவங்களுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன்னு நான் சொல்றேன், அது வார்த்தையில சொல்றேன். ஆனால் அந்த சுச்சுவேஷன் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? தடுமாறும் மனசு, ஓடி போய் ஒளிய தான் தோணும். நிக்கிறாருங்க தைரியமா, ஒண்ணுமே பேசல. அவர் பார்க்கிறாரு நமக்கு, நம்மை வைத்து பிதாவாகிய தேவன் செய்ய போகிற ஒரு பெரிய பிளானுக்காக அவர் அந்த அவமானங்களை நிந்தைகளை சகித்து, அப்பா சொல்லும் போதே பயங்கரமாக இருக்கு, எல்லாத்தையும் சகிக்கிறார். காரி துப்புறம் மூஞ்சில, ஏய் நீ பெயர் செப்புறான் சொல்லும்போது அமைதியாக இருக்கிற, ஒன்றும் பேசலை. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக சொன்னால் அது மன்னிக்கப்படாதுப்பா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறார். ஆனால் இங்கே கொண்டு போய் கட்டி, ஆக்சுவலாக வேதாகமத்தில் நிறைய விஷயம் எழுதப்படலை. ஏசு கிறிஸ்துவை அந்த கெத்செமனி தோட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் அவருக்கு நடந்த சம்பவம்லாம் நிறைய விஷயத்த வேதாகமத்தில் எழுதப்படலை. அது அது ஏன்னு எனக்கு தெரியல. கட்டி நாயை எழுதிட்டு போகிற மாதிரி எழுதிட்டு போகிறாங்க, தர 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 தரன்னு கூட்டு போகிறான். உலகத்தை படைத்த தேவன் எனக்காகவா இந்த பாடு ஆண்டவர், உங்களை நிந்திக்கிற உங்களை ஒவ்வொரு மதிக்காத எனக்கா இந்த பாடுபடுறீங்க, எனக்கா ஆண்டவர். கீழே விழும்போதெல்லாம் நம்மளை பார்க்குறாரு, ஐயா பிள்ளை அவள் செய்ய போகிற அடுத்து பெரிய காரியம், அதுக்காக நான் இதை செஞ்சுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையை தூக்கி, அந்த வய டோலோராசான்னு சொல்லுவாங்க, நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இஸ்ரேலுக்கு போனவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் வய டோலோராசா அது பேர். அந்த பாடுகள் வழியாக நடந்து போகும்போது, சிலுவை தூக்கி நடந்துட்டு போகும்போது, இப்போ வந்து ஒரு கல் போட்டு வளவளன்னு வச்சுருக்கிறாங்க, நல்லா ரோடு மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் அது எதுவுமே கிடையாது. மலை மலை ஏறி போனோன்னா அந்த கல் மண்ணெல்லாம் குத்திருக்கும். கீழே விழுறாரு, அடிக்கிறானுங்க, திருப்பி தூக்குறாரு சிலுவையை. மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம், கீழ்ப்படிந்து தம்மைத்தாமே தாழ்த்தி நமக்காக சகலத்தையும் செய்து முடித்த தேவனுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே செய்யலையே, ஒன்றுமே செய்யலை. ஆக்சுவலாக ஒன்றும் செய்ய முடியாது, செய்யலை, செய்ய முடியாது. நீ ஒன்று பண்ண முடியும் பா, அன்பு சொல்கிறார ஒரு வார்த்தை, உடனே கீழ்ப்படிந்து தாழ்மை அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே பாருங்க, நீதிமொழிகள் 8:13 குறிப்பிட்ட சில காரியத்தை தேவன் இந்த கடைசி நாட்களில் எழுப்புதல் இருக்கக்கூடாத ஒரு கேரக்டர், ஒஸ்ட் கேரக்டர். இது இருந்தான்னா கன்ஃபார்மாக நம்ம முடிவு பண்ணிடணும், நம்ம இந்த பிளானில் இல்லை அப்படி நம்மளே நம்மளே முடிவு பண்ணிக்கணும். நீதிமொழிகள் 8:13 வெறுப்பதே, தீமையை வெறுத்துடுறோமா? அது தீமை அப்படின்னா என்ன தீமை? கீழே படிப்பேன் அதுக்கடுத்து. முதல் லிஸ்ட்டில் வந்தது பெருமை தாங்க, மேட்டிமை, பெருமை, மேட்டிமை, அகந்தை, கர்வம், ஆணவம், அப்படியே படிப்படியாக ஏறும். அது கர்வம் அந்த இந்த ஆணவம் கர்வம் வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ரிவர்ஸில் வந்து தாழ்மை வரவே வராது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கடினம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி வர முடியாது, ஏன்னா பிசாசானுக்கு அந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் அவனால் திருப்பி வர முடியல அந்த பொசிஷனுக்கு. அப்படியே ஒரு மாதிரி இருதை அப்படியே கல் மாதிரி மாறிடும். தேவன் என்ன வார்த்தையை பேசினாலும் அப்படியே பட்டு ரிவர்ஸில் வந்துடும். அப்போ இங்கே பாருங்களேன், பெருமை என்கிற ஒரு கேரக்டர் சபைக்குள்ளே எழுப்புதலுக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. 1000 படிச்சிருக்கலாம், என்ன டிகிரி இருக்கலாம், எத்தனை கோடி இருக்கலாம் பேங்க் பேலன்ஸில், எத்தனை வீடுகள் இருக்கலாம், எத்தனை காரியங்கள் இருக்கலாம், 1000 பேர் எனக்கு முன்னாடி வணக்கம் சொல்லி விழலாம், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நான் ஒன்றும் இல்லைங்க, நத்திங். நீங்கள் நிறைய பேரை நீங்கள் உங்களுக்குலாம் தெரியல, பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு தாரம் டாட்டா எடுத்தோம், ரத்தன் டாட்டான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மனுஷன் அவங்கெல்லாம் கிறிஸ்து யாருன்னே தெரியாதுங்க. பல கோடி பணங்களை வைத்து பல விதமான பிஸ்னஸில் சாதித்த ஒரு மனிதன், தோல்விலாம் இருந்துச்சு அது வேறு விஷயம், அதெல்லாம் உடச்சி உடச்சி மேலே வந்திருக்கிறார். அந்த மனுஷன் அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா
எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது சார், அப்படியே பரிதாபமா உட்கார்ந்துருப்பேன், எனக்கு தெரியாது சார். அந்த ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து உட்காந்துட்டு இருப்பார், கீழே தரையில உட்காந்துட்டு இருப்பார். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவு இருந்தாலும் என்ன நடந்தாலும் என்னை அது பரலோகத்துக்கு கொண்டு போகாது, எழுப்பதற்குள்ள சேர்க்க முடியாது. ஆனா இங்க பாருங்களேன், பெருமை அகந்தை தீயவழி புரட்டுவாயை நான் வெறுக்கிறேன். இந்த வெறுக்கிறேன்ற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப எங்கெங்க தேவன் சொல்றாரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் வெறுக்கிறார் என்றால், இந்த மாதிரி காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள தொடர்ந்து ஆளுகை செய்யுமானால், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரிவைவல். ஒரே வார்த்தை முடிச்சது, வர முடியாது. ஏங்க, எங்க அப்பா படைத்தவர், உலகத்தை உண்டாக்கினவர், அவரே இறங்கி கீழே வந்து தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து என் எஜமானனே அப்படி செய்வாரானால், ஊழியக்காரன் ஊழியக்காரன் வேலைக்காரன் சொல்றது கூட தகுதி இல்லைங்க. ஆக்சுவலா அது கூட உண்மையா பார்த்தா அது கூட தகுதி கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, என் பிள்ளடா நீன்றார். ஒரே வார்த்தை, அது அவருடைய அன்பு. எப்படிப்பட்ட நிலைமையில் தேவன் நம்ம நேசிக்கிறார் தெரியுமா? சின்ன வார்த்தை வந்தா கூட ஒன்னும் புரிஞ்சுக்கங்க, நம்ம யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட சுருக்குன்னு குத்தம், உள்ள குத்துமா சொல்லிட்டாங்க வார்த்தை முடியலங்க. ஏன்னா அந்த வார்த்தை அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது. ஏன் கத்துடைய வார்த்தை மாத்திரம் இருதயத்துக்குள்ள போய் பண்ண முடியல, கிரியே பண்ண முடியல? அவர் தான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷமா அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். பாவம் பாஸ்டர் கத்திக்கிட்டு தான் இருக்கு சபா ஆரம்பிச்சதுல இருந்து பேச, பாவம் அவருக்கு ஏதோ பாவம் ஏதோ செய்யறாரு அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். தேவன் எல்லாருக்கும் ஒரே விதமாய் பேசுகிறார். இப்ப தெரியல, இப்ப நம்ம அதை பார்க்கல, அதனால நம்மளுக்கு தெரியல. அடுத்து வரப்போற காரியங்கள்லாம் அதுக்கு தான் இப்பயே ஆயத்தப்படுத்துறாரு, ரெடி ஆயிக்கங்க, ரெடி ஆயிக்கங்க. அதனால இந்த பெருமை இருந்துச்சுன்னா இன்னைக்கே ஆண்டவரே விட்டுறேன்ப்பா, ஏன்னா வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நான் இணைவதற்கு இது டிஸ்குவாலிஃபைட் பண்ணுமானால் அது எனக்கு தேவையே இல்லை ஆண்டவரே. வேணா, எனக்கு கோடிகள் வரட்டும், 1000 கோடி, 1,000,000 கோடி, எத்தனை கோடிகள் வந்தாலும் அது மாத்திரம் வந்துடக்கூடாது ஆண்டவரே. அப்படி தாவீது செய்கிற அடிக்கடி, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அதெல்லாம் எடுத்துருங்கப்பா. வேணாம் ஆண்டவரே, வேணாம், நான் ராஜாவாக இருக்கலாம், நான் எத்தனை அதிகாரியாக இருக்கலாம், வேணாம் ஆண்டவரே, ஏன்னா எனக்கு நீங்கள் தான்ப்பா முக்கியம் சொல்கிறாரு. அதனால் இதை தேவன் வெறுக்கிறாராம். இப்போ பாருங்களேன், அடுத்து மல்கியா 1:6 அவருடைய இருதயம் எப்படி பேசுது பாருங்கள். ஒரு ஒரு நாள் சபைக்கு இந்த ரிவைவல் பெரிய காரியங்கள் தொடங்கிருச்சு, உருவாக்கியாச்சுன்னு பேசிக்கிட்டு பிள்ளைகளுக்கு அதையும் சொல்லுப்பா பாவம் சொல்கிறார். மல்கியா 1, குமாரன் தன் பிதாவையும் கனம் பண்ணுகிறார்களே, பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானன் ஆனால் இங்க பாருங்களேன், ஆவியானவர் கிரேட் டீச்சர், அவரை மாதிரி ஒரு டீச்சர் ரத்தன சுருக்கமா நச்சுன்னு அடிக்கணும்னா அவரை மாதிரி யாராலுமே டீச் பண்ண முடியாது. தெளிவா சொல்லிட்டு ஆசாரியர்களா, இப்போ இந்த இடத்துல மல்கியா எழுதப்பட்ட வார்த்தையை பார்க்கும்போது ஏதோ அந்த காலத்துல இருந்து ஆசாரியர்களுக்கு தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனா இந்த காலத்துல நாம தான் ராஜாக்கள் ஆசாரியர்கள், ரெண்டு கேரக்டர் சுமக்கிறோம். இது 1% அவங்களுக்கு இருந்தா நம்மளுக்கு 4% நமக்கு இருக்குது. இந்த வசனம் அவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற இந்த வார்த்தை அது பெரிய ஒரு தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவர்கள் என்ற நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நாம இந்த பட்டணத்துக்குள்ள தேசத்துக்குள்ள நடந்து போகும்போது நாம செய்கிற ஒரு காரியங்கள் பலவிதமான இம்பாக்டை ஏற்படுத்தும். என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று எழுதப்பட்ட வார்த்தையுடைய ஒரு பிரதிபலன் தான் கர்த்தரிங்க சொல்றார், நாமத்தை அசட்டை பண்ணுகிற. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவ நாமம் தரிக்கப்பட்டிருக்கு, ஏதாவது இடத்துல போய் சொல்லுவோம், என்னடா கிறிஸ்டியனா இருந்து நீயே இப்படி போய் சொல்றியே. நம்ம முன்னாடி கூட சில பேர் சொல்ல மாட்டாங்க, பின்னாடி சொல்லுவாங்க, சார் கிறிஸ்துவன் பைபிளை தூக்கிட்டு போகுது சர்ச்சுக்கு, என்ன வாய் பேசுது. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த ரிவைவலை நீர்த்து போக பண்ணுவதற்கு ஒரு காரணம், அந்த நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசை. நம்மளை பார்த்து தேவன் கேள்வி கேட்குறாரு இந்த நேரத்தில். ஏன் தெரியுமா எழுப்பதுக்கு முன்னாடி இதை கேட்குறாரு? எனக்கு யாரும் சொல்லலை பிரதர், இந்த வசனத்தெல்லாம் யார் சொல்லணும்? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியம் தான் சொல்லணும். நீங்கள் இணைந்திருந்தால் தேவனுடைய வசனத்தை வாசித்தால் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை போதிப்பாரே. அவர் உள்ளே இருந்தாங்க உங்களை நடத்துறாரு. யாருங்க வெளியில் எக்ஸ்டர்னலாக இருந்து உங்களுக்கு வந்து ப்ரீச் பண்ணணும்? வேதம் கையில் இருக்குது பார்ப்பதற்கு, ஆவியான உள்ளுக்குள்ளே இருக்கிறார். நீ அலைன்மெண்ட்டில் வந்து உட்கார்ந்து அப்பான சமூகத்தில் உட்கார்ந்தாலும் உன்னை ஸ்கேன் பண்ணி காட்டி இவ்வளோலாம் பக்ஸ் இருக்குப்பா, இவ்வளோ எரர் இருக்கு உனக்குள்ள, சரி பண்ணிடு. அடுத்து நீ பூட்டை பார்க்கணும், எரர் இருந்தால் பூட்டை பார்க்காது. ஓஎஸ்
தயவுசெய்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. ஏன் கிளியர் பண்ணிட்டார்? அடுத்து என்ன அடுத்த நிமிஷத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. பட பட சட சட சத்தம் தான் கேட்கும். அந்த டைம் நான் ஓடி போய் அதை மாற்றிட்டு வந்துடுறேன், டைம் இருக்காது. இல்லை அப்போ போய் நான் மனம் டைம் இருக்காது, தெரியுமே தேவனுக்கு தான். அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்பயே சொல்கிறாருங்க, எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களே, கிறிஸ்துவத்தில் அன்பு கூறுகிறவர்களே, உங்களை பார்த்தா தேவன் சொல்கிறாரு, இது அசட்டை பண்ணாதிருங்கள் அவருடைய நாமத்தை கேட்கிறாய். என்னென்னா பிதாவானா, சரிப்பா நீ என்னை வந்து ஒரு பக்கத்தில் அப்பான்னு சொல்கிற, சரி அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை எங்கப்பா? காலையிலே பாஸ்டர் சொன்னார், நம்ம கலாச்சாரத்தில் ஆரம்பத்திலேருந்து அதை அழகாக கற்றுக் கொடுத்துருக்கோம். நம்ம பெரியவங்களுக்கு நிஜமானமே நன்றி செலுத்தணுங்க. எப்படி உட்காரணும், எப்படி உட்காரணுன்றதுலேயே அழகாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபாரின் கல்ச்சர் என்னென்னா அவங்களுக்கு கன்வீனியன்ஸை பார்க்குறோம். அது காலை மேலே தூக்கி போகிறது பெருசாக தெரியாது, அந்த கல்ச்சர் வேறு. ஆனால் நம்ம கல்ச்சர் வந்து தொன்று தொட்டு வாழ்ந்ததுனால ஒரு மனுஷனுடைய குணாதிசயத்தை ஒரு பப்ளிக், நீ வீட்டுக்குள்ளே என்ன வேணால் பண்ணிக்கப்பா, வீட்டுக்குள்ளே நீ பர்சனல் என்னென்ன பண்ணிக்கோ, பப்ளிக்னு வரும்போது உன்னுடைய அப்பியரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ இருதயத்து நிறைவே வாய் பேசுன்ற மாதிரி உனக்குள்ள இருக்கிற கேரக்டர் தான் கிரியைகளாக வெளிப்படும். ஒரு பெரிய ஒரு முன்னாடி உட்கார்ந்துருந்தேன், நானும் எனக்கும் தெரியுமே வசனம் சொல்லிட்டு அப்படியே சரிசமமாய் பேசுவதை தேவனே விரும்பலைங்க, கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் தெரியும், ரெவலேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஈக்குவலாக பேசுகிறது தேவன் விரும்பலை. தாழ்த்தரமா, ஓகே ஃபைன், தெரியாத மாதிரி, ஆமாம் சரி. அதாங்க இந்த காரியம் என்னென்னா, பிதான்னு சொல்கிறீங்கப்பா அதுலேயும் கணம் கிடையாது. சரி பிதா விட்டுருப்பா, எஜமானன்னு சொல்கிறீங்க, உங்கள் எஜமான்ட்ட எம்டி கிட்ட போய் பேசி பாரு, இந்த மாதிரி சொல்கிற காரியத்தை செய்யாமல் இருந்து பாருங்களேன். உங்கள் எம்டி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எம்டி கூப்பிட்டு ஒரு காரியம் சொல்கிறேங்க, பாருங்கம்மா இந்த பாருப்பா, இந்த காரியத்தை இந்த டைமுக்குள்ளே நீ செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை கொடுக்குறாரு. அதை நீங்கள் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணலை, ஒரு தடவை விட்டார், சரி பரவாயில்ல தெரியாமல் பண்ணிட்டாங்க, திருப்பி அதே காரியத்தை செய்தால் என்ன பண்ணுவார் எம்டி? கிளம்பு முதல்ல, நீ நாட் சூட்டபுள் ஃபார் எங்கள் கம்பெனிக்கு, நீ சரியானாலே கிடையாது, கிளம்பு, ஃபயர் பண்ணிடுவாங்களாம். ஃபயர் அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க ஐடி ஃபயர். ஆனால் கடைசியில் ஒரு நித்திய ஃபயர் ஒன்று இருக்குது, அங்கே ஃபயர் பண்ணால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியும். இங்கே ஃபயர் பண்ணாலும் அடுத்த கம்பெனியில் போய் எதாவது தேடலாம், அங்கே ஃபயர் பண்ணால் நித்தி நித்தியமாக ஃபயர் தான். தயவு செய்து காலம் இருக்கும்போது நேரம் இருக்கும், தேவன் பயமுறுத்தி உங்களை வந்து பணியை வைக்கலைங்க. பணி வச்சுருந்தா அவர் எப்பயோ பணி வச்சுருக்கலாம். அந்த சீனாய் மலையில் நடக்கும்போது மிரள்றான் மனுஷன், ஐயோ வேணாம் இவர் என்கிட்ட பேச வேணாம், பயம் வருது. அது அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு பையன் அவருக்கு விரோதமாக பேசியிருக்க முடியாது. அவர் அன்பினால் தன் இடத்துல சேரதான் தேவன் விரும்புகிறார், அன்பை காட்டுறாரு. பாரு இவ்வளோவா உலகத்தில் உன்ட்ட அன்பு கூர்ந்தேன், ஏன்டா திரும்ப திரும்ப சேத்துலேயே போய் விழுந்துட்டு வரேன், வாடா வெளியில், உனதான் கழுவி கழுவி கொண்டு வந்துட்டேன், வெளியில வா, வெளியில வா. எழுப்புதலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியம் பிரியமானவர்களே, அவர் எஜமானன், அவர் பிதான்னு சொன்னால் அந்த கணத்தை கொஞ்சமாவது கொடுக்கணுங்க. ஒரு மனுஷன் சொன்னாலே எந்திரிச்சு போயிடுறோம். ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தா காலையில் சொந்தக்காரன் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறான், காலைல ஒரு 6-7 மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொல்கிறான். சொன்னோடனே நல்லா நல்லா ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு அவன் ஏதாவது சொல்லிடுவானோன்றதுக்காக கூட போய் நிற்கிறோமே. எஜமானன் கண்டினியூஸாக எங்கள் அப்பா எனக்காக ரிவைவல் பிளான் வச்சுருக்கிறாருங்க, சபையில் சேர்த்துருக்கிறாருங்க, பாஸ்டர் அங்கே ஜபிக்கும் போது நானும் ஜபிக்கிறேங்க, நானும் தோல் கொடுக்குறேங்க, எல்லாம் சேர்ந்து பண்ணுவோங்க. அதாங்க ரிவைவல், அதாங்க சபை. சபை என்பது ஒரு உபத்திரம், ஒரு காரியத்தை பார்த்தோன்னு ஓடி போய் ஒளியறதுக்கு இல்லை. அப்போ சில நாட்களில் கேட்டு பாஸ்டர் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க, பேதுரு உள்ள ஜெயிலில் இருக்கிறாரு. சபைகளெல்லாம் ஊக்கமா ஜெபிச்சோம், ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தை எங்க ஆண்டவரே, பற்றவைத்த எழுப்புதல் எங்க ஆண்டவரே, எங்க போதகர் வச்சு செய்வேன்னு சொன்ன அந்த வாக்குறுதி எங்க, உண்மையில சபையை ஸ்தாபிப்பேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துறீங்களே அது எங்க ஆண்டவரே? அவர் அங்க போயிருக்காரு, நாளை காலையில் அவருக்கு மரண தண்டனை சொல்றாங்க, எங்க ஆண்டவர் அந்த வாக்குத்தம் எங்க எங்கன்னு கேட்டவங்களை வச்சு தான் பெரிய காரியத்தை செய்யும். கிதியோன் கேட்குறாரு, எங்கே அந்த எழுப்புதல்? அப்பா இஸ்ரேலில் காமிச்சிங்களே, எகிப்து வந்து கொண்டு வரும்போது அற்புதங்களை செஞ்சிங்களே, அது எங்கே வந்து நிற்கிறார் முன்னாடி? அது மாதிரி இவங்க கேட்குறாங்க, எங்கே ஆண்டவர்? இங்கே கேட்ட இங்கே பண்ண ஜபம், எத்தனை பேர் ஜபிச்சாங்களாம் பைபிள் எழுதலைங்க தெரியல, ஆனால் சபை ஊக்கமாக ஜபிச்சாங்களாம். அங்கே போயிட்டு ஒரு ஏஞ்சல், பேதுரு அங்கே நீ விட்டா என்ன தூங்கிட்டே இருப்ப, தட்டி எந்திரி வேலை இதை ஞாபகப்படுத்தி விட்டாங்க, எந்திரி சொல்லிட்டு அழகாக கூப்பிட்டு போய் திருப்பி கொண்டு வந்து வெளியில் விடுறார். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததான் தான் இருக்கிறதே பெரிய பியூட்டி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு சின்ன நம்ம உட்காந்து இப்போ குழுவாக இங்கே ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், காலைல எந்திரிச்சு வர்றோம், என்ன நடக்குது பிகைண்ட் த ஸ்க்ரீன் நமக்கு தெரியல, நல்லா தெரியும். இங்கே ஒரு அசைவு ஆரம்பிச்சிருச்சு. நேற்று ஒரு மழை பெய்யறதை பார்த்தேன், அநேக தேவதூதர்கள் மேலே வந்து சர 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 கீழே இறங்கி வர்றாங்க, மின் அப்படியே மழை மாதிரி தான் பார்க்குறேன், கிட்ட ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இறங்குறாங்க கீழே. ஏதோ தேவன் பட்டணத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் ஒருத்தனை தூங்க முடியாது. அல்லேலூயா,
ஆனா அந்த பகுதியே அந்த காரியத்தை செய்யும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார்ல அது என்ன இப்ப நடந்து போகும்போது யோசிக்கணும் என்ன ஏன் தேவன் இந்த வார்த்தையை பேசினார் வேலை செய்யும்போது அப்படி யோசிச்சுட்டே இருக்கணும் ஏன் இந்த வார்த்தையை பேசினார் இரவும் பகலும் அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த வார்த்தை இந்த நேரத்தில் ஏன் பேசினார் அது யோசிக்க 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 உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கொடுப்பார் பிரியமானவர்களே